ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செம்மையான ஒரு நியூஸ் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதி வருமானம் போன்ற சான்றிதழ்களை விண்ணப்பித்த 7 நாட்களுக்குள் பெறலாம் என தமிழக அரசு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதி வருமானம் போன்ற சான்றிதழ்களை செல்போன் மூலமாகவே விண்ணப்பித்து 7 நாட்களுக்குள் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான நட்பு நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் கடந்த மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வருவாய்த்துறை மீதான மானிய கோரிக்கை விவகாரத்தின் பொழுது நேற்று பேசிய அமைச்சர் KSR ராமச்சந்திரன், தமிழகத்தில் இசேவை மையத்தில் பொதுமக்கள் விண்ணப்பித்தாலும் மீண்டும் சான்றிதழ் கோரி தாசில்தார் வருவாய் அலுவலர்கள் சந்திக்க அறிவுறுத்துகிறார்கள். இதை தவிர்க்கும் விதமாக துறை முழுவதும் கணினி மயமாக்கப்படும். சாதி வருமான சான்று, இருப்பிடம் சான்று போன்ற சான்றிதழ்களை செல்போன் மூலமாகவே விண்ணப்பித்து 7 நாட்களுக்குள் சான்றிதழ் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வருவாய்த்துறையை முழுவதும் கணினி மயமாக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்குறிப்பிட்ட சான்றிதழ் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவ்வாறு வழங்காத அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் வருகிறது. முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே இந்த ஆண்டு 3 லட்சம் பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும். வருவாய்த்துறையில் VAO உள்ளிட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். 274 VAO பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், 10 வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என்றும், மேலும் 50 வருவாய் நிர்வாக அலுவலர்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும் எனவும் கூறினார். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு யூஸ்ஃபுல்லான செய்தின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் நம்ம வந்து ஆன்லைன் மூலமா வருமான சான்று, இருப்பிட சான்று, சாதி சான்று இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணாலும் நம்ம ரெகுலராக போயிட்டு VAO பார்த்து எனக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்ஐ ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இதை சரி செய்யும் விதமாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் மூலமாகவே ஈஸியாக அப்ளை பண்ணி 7 நாட்களுக்குள்ளே தமிழக அரசாங்கம் வழங்கக்கூடிய வருமான சான்று, ஜாதி சான்று, இருப்பிட சான்றுகளை நீங்கள் வாங்கிக்க முடியும். அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே ஒரு பயனுள்ள ஒரு அறிவிப்பும் சொல்லலாம். ஸோ இந்த அறிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம்.